வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் சக்கரை வியாதி அப்படிப்பட்ட வியாதியை பற்றி பேசும்போது ஒன்ஸ் சுகர் வந்துருச்சா லைஃப் லாங் மெடிசின் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி தான் அதை நோக்கி தான் பயணப்பட்டு இருக்கோம்னு சொல்லலாம் ப்ளஸ் சுகர் வந்துருச்சுன்னா இப்போ அதை பற்றி ஒரு பெரிய பயம் கூட இல்லாமல் வந்துட்டு சுகர் அது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு காமன் டிசீஸ் ஆயிடுச்சின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி என் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ அதிகமாக சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சக்கரை நோய் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் அவங்க பேஷண்ட் தானா அவங்க நிச்சயம் மெடிசின் எடுத்து தான் ஆகணுமா இல்லை இயற்கையாக அதை கியூர் பண்ண முடியுமா அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம ஒரு பெரிய வியாதி நம்ம நோய் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் இது ஒரு சாதாரணமான ஒரு டெஃபிஷியன்சி தான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு ஹார்மோன் டெஃபிஷியன்சி தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லி நம்ம எதனால் நம்ம சொல்றோம் எதை வந்து நம்ம சொல்றோம் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு ரத்தத்தினுட் ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு அதிகரித்து காண்றதுனால நம்மளுக்கு நார்மலா இருக்கிறத விட நம்மளுக்கு ஜாஸ்தியாக நம்மளுக்கு காண்றது தான் நம்ம சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து ஒரு குறைபாடுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் இது வந்து தனியாக ஒரு டிசீஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு குறைபாடு தான் நேச்சுரலாக நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு ஏற்படும் விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்பட்டது அப்படின்னா நம்ம வந்து சத்தான காய்கறிகள் என்ன விட்டமின்ஸ் வந்து என்னென்ன ஃபுட்ல நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம இன்டேக் எடுத்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கரை நம்ம நம்மளுக்கு இந்த சுகர் நம்மளுக்கும் அதே மாதிரி தான் அப்போது நம்மளுக்கு வந்து இன்சுலின் வந்து நம்மளுக்கு டெஃபிஷியன்சியாக இருக்குது இன்சுலின் வந்து பற்றாக்குறை வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து நம்மளுடைய பிளட்டில் வந்து நம்மளுக்கு அதிகரித்து காணப்படுறதுனா காணப்படுறது தான் நம்ம வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சர்க்கரை நம்மளுக்கு கூடுச்சு அப்படின்னா நம்ம பிளட்டில் நம்மளுக்கு கூடுச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லாங் டர்மா ஸ்டாக்னென்ட்டாக நம்மளுக்கு பிளட்ல வாண்ட்ரு ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் கை கால் மரத்து போகிறது அதே மாதிரி கண் பார்வை வந்து குறையிறது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெட்டினா அந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்லாம் எல்லாமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து பிளைண்ட்னஸ்க்கு வந்து கொண்டு போய் விட்டுரும் கண் தெரியாமல் பார்வை வந்து தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுறோம் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ரீனல் நம்மளுக்கு வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த பவுமன்ஸ் கேப்சியூல்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன கேப்சியூல்ஸ் வந்து இருக்கும் அதுக்குள்ள தான் நம்மளுக்கு ரத்தம் போய் நம்மளுக்கு சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் அந்த சின்ன சின்ன அந்த நெட்ஒர்க் மாதிரி இருக்கும் அந்த கேப்சியூல்ஸ் அது எல்லாமே வந்து இந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் அது ஆகி போகிறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக அந்த நெஃப்ரான்ஸு கிட்னி வந்து சின்ன சின்ன செல்களால் உருவாக்கப்பட்டது அது பேர் வந்து நெஃப்ரான்ஸு ஸ்ட்ரைட்டாக அந்த நெஃப்ரான்ஸை போய் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிட்டு ரீனல் ஃபெயிலியர் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யூரியா கிரியாட்டின் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆமிக் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கல்லீரலை சுற்றி நம்மளுக்கு கொழுப்பு படுகிறது உடல் உடல் எடை வந்து ரொம்ப அபரிதமாக நம்மளுக்கு மெளியிறது அதே மாதிரி உடல் சோர்வு நம்மளுக்கு வந்து எந்நேரமும் நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு சோர்வு வந்து இருக்கும் ஒரு ஒர்க்கை வந்து நம்மளால வந்து ஒரு ஃபுல் ஆக்டிவாக நம்மளால் செய்ய முடியாது ஒரு மந்த தன்மை நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதிக அளவில் யூரின் போக ஆரம்பிக்கும் நைட்லாம் பேஷண்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை எழுந்திரிச்சு யூரின் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அதிகமாக தாகம் இருக்கும் அதிகமாக வந்து எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து போதுமான அளவு இருக்காது திரும்பவும் இன்னும் தண்ணி இன்டேக் எடுக்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இது பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நான் வறட்சி இருக்கும் மவுத் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் திடீர்னு கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் தண்ணி குடிச்சு உடனே வந்து அவங்களுக்கு ட்ரைனஸ் வந்து மவுத்தில் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் என்ன அப்படின்னா சலைவரி செக்ரிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப போராக இருக்கும் சலைவரி கிளான்ஸ் வந்து ஸ்டிமுலைட் ஆகாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கை கால் வலி ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து நர்வ்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கெலாம் ரொம்ப வீக்னஸ் ஏற்பட்டு அந்த பெயின் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு சுகர்ஸ் இருந்தது அப்படின்னாலும் பிசிஓடி வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் ஏர்லி டயபெட்டிக் நம்மளுக்கு வரது வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு எல்லாமே வந்து ஆண்மை குறைவு வந்து ஏற்படும் அவங்களுடைய விந்துடைய தன்மையை வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும் அதனால் ஆண்மை குறைவு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிற டைமில் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து சுகர் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில பேர்த்துக்கு அபார்ஷன்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படும் அதே மாதிரி கரு வந்து தங்க விடாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சுகர் வந்து நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும் அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கால் வந்து மரத்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் காலில் வந்து ஊசியால் வச்சு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி கால் மரத்து போன மாதிரி நம்ம நம்மன்னு ஒரு சென்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் கால் எரிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பாதை எரிச்சல் இருக்குது கீழே வச்சாவே நெருப்பில் வைக்கிற மாதிரி கால் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் ரொம்ப சுகர் வந்து ரொம்ப அவங்களுக்கு அன்கண்ட்ரோல்டாக இருக்குது இன்சுலின் போட்டும் அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்றப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்ன ஆகும்னா காலில் வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் கால் எல்லாமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஸ் ஃபுட் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரத்தோட்டம் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகி பித்த வெடிப்பு வந்துச்சுன்னா ஒரு சில பேர்த்துக்கு தோல் வெடிச்சு அப்படி தோல் உரியும் பார்த்தீங்கன்னா இது உரியாமல் ஒரு மாதிரி பொடி பொடியாக அவங்களுக்கு உதிர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல அவங்க சுரண்டி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பவுடர் மாதிரியே உதிர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல லைட்டாக அப்படி குழி மாதிரி அவங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி புண் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா புண் வந்து ஆறாது ஆறா ரனமாக ஆறா புண்ணாக வந்து அவங்களுக்கு இருந்தே இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து குளிப்புண்ணு ஒரு சில பேர்த்துக்கு ஃபார்ம் ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி தோல் ஃபுல்லா அவங்களுக்கு பிஞ்சு வந்து அப்படியே புண்ணே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும் கொத இருக்கும் அந்த புண்ணில் வந்து நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா விரல் எல்லாமே நம்மளுக்கு அழுகி போக ஆரம்பிக்கும் விரல் அழுகி போக ஆரம்பித்து நம்மளுக்கு கேங்க்ரின் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் கேங்க்ரின் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கருமை நிறத்தில் அந்த கால் எல்லாமே அந்த சதைகள் எல்லாமே நம்மளுக்கு அழுகி போய் காணப்படக்கூடிய ஒரு நிலைமை அது வந்துருச்சு அப்படின்னாவே தானாகவே அந்த ஸ்கின்ஸ் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து கீழே உதிர ஆரம்பிக்கும் அப்படியே வந்து ஷெட்டாக ஆரம்பிக்கும் அப்படியே விழுக ஆரம்பிக்கும் அழுகி அழுகி நம்மளுக்கு அப்படி விழுக ஆரம்பிக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்புடேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆன இடம் ஃபுல்லா ஆம்புடேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து நம்ம கால் விரல நம்ம இழப்போம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கணுக்கால் வரைக்கும் அங்கேயும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து இழப்போம் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து நீ வரைக்கும் இழந்துருவாங்க ஒரு சில பேர் வந்து ஃபுல் காலும் இழந்துருவாங்க தொடை வரைக்குமே வந்து ஒரு சில பேர்லாம் கால் ஃபுல்லா இழந்துருவாங்க அது வரைக்கும் ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு போன்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஆம்புடேட் பண்ணி எடுத்துருவாங்க இறுதியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில் அவங்க வந்து உயிரையும் விட்டுருவாங்க அவ்வளோ சொத்து பணம் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்காக கொண்டு போய் கொடுத்து செலவு பண்ணி கடைசியில் வந்து உயிரையும் வந்து விட்டுருவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு சின்ன டெஃபிஷன்சினால அந்த அளவுக்கு வந்து சர்க்கரையை வந்து நம்ம சரிவர நம்ம பார்த்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு உயிர் வரைக்கும் நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது இப்போது இந்த டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு எதனால் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா இருந்து நம்மளுக்கு பீட்டா செல்ஸ் மூலமாக நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு சுரக்குது நம்மளுக்கு இன்சுலின்ஸ் நம்மளுக்கு உற்பத்தியாகி வருது அந்த இன்சுலின் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து டைப் டூ டயபெட்டிஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் எதனால் அது ரெசிஸ்டண்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து சரியா செரிமானம் ஆகாம குறையா நம்ம மென்னு விழுங்கிடுவோம் அது வந்து நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய கா ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட்ஸ் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாலிசாக்ரைட்ஸ் மோனோசாக்ரைட்ஸ் டைசாக்ரைட்ஸ் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி எந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகணும் ஆனால் நம்ம வந்து சரியாக மெல்லாததுனால நம்மளுக்கு சரியாக டைஜஷன் வந்து நம்மளுக்கு நடக்காததுனால உமிழ் நீரோட நம்மளுக்கு அந்த உணவுகள் வந்து சரிவர நம்மளுக்கு என்ன என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோனோசாக்ரைட்ஸாக இல்லாட்டி பாலிசாக்ரைட்ஸாக டைசாக்ரைட்ஸாவே நம்மளுக்கு வந்து உடைய ஆரம்பிக்கும் குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகியிருக்காது அப்படி இருக்க நிலமையில் வந்து நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட்டாக அந்த என் ப்ராடக்டாக வந்தால் மட்டும்தான் இன்சுலின் வந்து அதில் போய் பைண்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் இந்த மாதிரி சாக்ரைட்ஸ் ஃபார்ம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இன்சுலினோட பைண்ட் ஆகாது அப்போது நம்மளுக்கு வந்து இன்சுலின் வந்து போதுமான அளவில் நம்மளுக்கு கணையம் வந்து நம்மளுக்கு சுரந்து கொடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கும் அந்த டைம் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு சக்கரையுடைய அளவுகள் வந்து ரத்தத்தில் நம்மளுக்கு அதிகரித்து தான் காணப்படும் இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து கணையத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்னால் ஏதாவது முத அவங்களுக்கு வந்து ஜாண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம் டைஃபாய்டு மலேரியா இந்த மாதிரி எதாவது வந்திருக்கலாம் அந்த நோய் தொற்று கிருமிகள்னால ஒரு சில பேர்த்துக்கு கணையம் வந்து வீக்காக இருக்கும் சரி வர இன்சுலின் வந்து செக்ரியேட் பண்ணாது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கணையத்தை வந்து நல்லா புதுமையாக நம் பீட்டா செல்ஸை வந்து நல்லா புதுப்பிச்சு நல்லா அவங்களுக்கு வந்து இன்சுலின் அக்ரேஷன்ஸை வந்து நல்லா பண்ணி கொடுத்து ஃபுட் ஐட்டம் மட்டும் கரெக்டாக மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து நார்மல் ஆகிடும் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது மூலிகை மருந்துகள் ஒரு தடவை எடுத்துகிட்டு நல்லா கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த ப்ராப்ளம்க்கு மருந்துகள் எடுத்துக்க தேவை கிடையாது ஏன்னா இது ஒரு பற்றாக்குறை தான் இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்

எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குங்க மேடம் சரி நிறைய பக்கம் காமிச்சிட்டோம் ஆயுர்வேதம் சித்த எல்லாமே பாத்துட்டோம் எனக்கு சரியாகல பசிக்கிறதே இல்ல மோசம் போறது இல்ல ரொம்ப மூச்சு விட சிரமமா இருக்கு மேடம் அதான் சரி கேக்கலாம்னு கூப்பிட்டேன் சரி ஓகே சளி இருக்கா ரொம்ப சளி இருக்கா ஆமா சளி வெளியே வருதா

வயிறு தான் உருவாகிறதே சரியா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் சளி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வயிறு நம்மளுக்கு மந்தம் பிடிக்கிறதுனால அப்பதான் நம்மளுக்கு சீதளம் நம்ம உடம்புல அக்ரவேட் ஆகும் வயிறு நம்மளுக்கு மந்தம் பிடிச்சது அப்படின்னா குடல் சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு அதனுடைய இயக்கம் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பாடியில் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது நல்ல குடல்லோடைய சுரப்பிகள் எல்லாமே நல்லா சுரந்து வந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் ஒரு மிதமான நேச்சுரலான ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அது வந்து நம்மளுக்கு சளி அந்த மாதிரி இதெல்லாமே நம்மளுக்கு கட்ட விடாது நம்மளுக்கு தேங்கவும் விடாது நம்ம உடம்புல ஒரு ஹீட் இருக்கப்போ சளி வந்து நம்மளுக்கு மல்டிப்ளையே நம்மளுக்கு ஆகாது அந்த வைரஸ் கிருமிகள் மல்டிப்ளையே ஆகாது ஆனால் பாடி வந்து நம்மளுக்கு மந்ததினால நம்மளுக்கு ஆச்சு அப்படின்னா வைரஸ் கிருமிகளுக்கு வந்து த ரினோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமி பாக்டீரியா நிறைய பாக்டீரியாஸ் எல்லாத்துக்குமே வந்து அது வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் ஆயிடும் நம்ம பாடி சீதளமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால தான் குறையாம உங்களுக்கு வந்து மந்தம் பிடிக்கிறதுனால குறையாம சளி குறையாம நுரையீரலில் வந்து நம்மளுக்கு சளி வந்து தேங்க ஆரம்பிக்கிறது நுரையீரலில் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்கிறதுனால தான் நம்மளால மூச்சு சரியாக நம்மளால விட முடியல மந்தம் பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னாகும் வயிறு உபுசை ஏற்படும் வயிறு புதுசம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வயிறு வந்து நம்மளுக்கு கணத்து போய் கல் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் டயாஃப்ராப் வந்து நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு மூச்சு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அது வந்து நம்மளுக்கு சரிவர ஃபங்க்ஷன் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை இருக்கும் செஸ்ட் டைட்னஸ் இருக்கும் நம்மளால ஃப்ரீயா கோளை நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு அடைச்சிக்கிறதுனால நம்மளால் ஃப்ரீயாக வந்து நம்மளால் மூச்சு விட முடியாது நம்ம திணறி திணறி மூச்சு விடுவோம் இதுதான் ஆஸ்மா வர்றதுக்கு காரணமே இது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா இந்த காரணத்தினால நம்மளுக்கு உருவாகும் ஆனால் வெளியே நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு ஆஸ்மாவா அக்ரவேட் பண்ணி விடுறது இதை சரி தான் ஆஸ்மா வந்து முழுமையா நம்மளுக்கு க்யூர் ஆகும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு ஆஸ்மாவை நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணிவிடும் அதை அதிகப்படுத்திவிடும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு புகை ஸ்மோக்கு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சிமெண்ட்டு படுற அந்த இது அந்த டஸ்ட்டு அதே மாதிரி ரோட் சைடில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு நுண் மைக்ரோ டஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடுகளில் ஜன்னல் தூசிகள் ஜன்னலில் படியக்கூடிய டோரில் படியக்கூடிய அந்த தூசிகள் அதே மாதிரி அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹேரு அது எல்லாமே நம்மளுக்கு அதே மாதிரி சில்லுன்னு ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டாலோ குளிர்ச்சியான பொருள்கள் எடுத்துக்கிறப்போ குளிர்ந்த காற்றுல போகிறப்போ ஏர்லி மார்னிங் வெளியே வரப்போ இந்த மாதிரி டையத்துலலாம் நம்மளுக்கு ஆஸ்மா நம்மளுக்கு தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் பண்ணி கொடுக்கும் இது எல்லாமே அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் இதனால வருது அப்படின்னு சொல்கிறத தாண்டிலும் நம்ம மந்தத்தினால நம்மளுக்கு ஆஸ்மா வர்றது தான் நம்மளுக்கு முழுமையான ஒரு காரணமாக இருக்கும் அதை வந்து நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் ஆஸ்மா வந்து திரும்ப நம்மளுக்கு வராது நிரந்தரமாக நம்ம க்யூர் ஆகும் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கோயம்புத்தூரில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது ஸோ இங்கே வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆஸ்மா சிகிச்சை எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வந்து சளியை வெளியேற்றி விட்டு நல்லா நம்மளுடைய உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகளோட இயக்கத்தை வந்து நல்லா கூட்டி கொடுத்துருவோம் அதனுடைய செயல்திறனை அதிக அதிகப்படுத்தி கொடுத்துருவோம் அப்படி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆஸ்மா வந்து முழுமையாக சரியாகும் திரும்ப வராமல் இருக்கும் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வரவே வராது அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி இருக்குது பாத்தீங்களா கரிமுள்ளி கண்டங்கத்திரி இந்த இலை வந்து சர்வசாதாரமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பழம் வந்து நல்ல மஞ்சு கலரில் பழம் இருக்கும் செடியில் வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த பிளான்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு வந்து வச்சு சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தட்டி போடுங்க போட்டுட்டு அதில் வந்து நல்லா தண்ணி நல்லா ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் மூணுமே ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் போட்டு நல்லா காய்ச்சுங்க காய்ச்சினதுக்கப்புறம் அது நல்லா அதனுடைய எசன்ஸ் நல்லா உள்ளே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா காய்ச்சிங்க நல்லா வத்துற வரைக்கும் காய்ச்சி அதை வந்து ஒரு தேர்ட்டி எம்எல் டு ஃபார்ட்டி எம்எல் வந்து தேனில் குழப்பி சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு விலையும் காலையில் மதியம் நைட்டு ஒரு ஒன் மந்த் எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சளி எல்லாமே வெளியேறிடும் நல்லா ஃப்ரீயா இருக்கும் மேற்கொண்டு வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் திரும்ப திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கணும் அப்படின்னா எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும் திரும்பியும் உங்களுக்கு வராம இருக்கும் நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன

சடனாக நம்ம விடுறப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா உடம்பு வந்து அது ரொம்ப திணறும் நம்மளுக்கு பழைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் திணறி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் சரியா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து க்ரானிக் ஆல்கோஹாலிக் அடிக்ட் அவங்கலாம் பாத்துங்க அவங்க வந்து திடீர்னு ஒரு திடீர்னு அவங்களுக்கு வந்து ஆல்கோஹால் கொடுக்காம நம்ம ஸ்டாப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கை கால் நடுக்கம்லாம் ஏற்படும் ஒரு மாதிரி அவங்களே வந்து ரொம்ப ஷிவரிங்காக இருப்பாங்க பாடியே ஃபுல்லா டோட்டலா ஷிவரிங்காக இருக்கும் அவங்களால வந்து ஒரு ஸ்டெப் கூட நடந்து வைக்க முடியாது மீறி நடந்தாங்க அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்கோஹாலோ ட்ரக்ஸோ இல்லை ஸ்மோக்கிங் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து உடனே சடனாக நம்ம ஸ்டாப் பண்ணுறப்போ கண்டிப்பாக பாடியில வந்து நம்மளுக்கு அதனுடைய இது எல்லாமே நம்மளுக்கு ஹீட் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும் பாடிக்கு இன் அப்போது அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக சடனாக நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே பாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல சில்னஸ் ஆகிரும் அதில் தான் நரம்புகள் ஃபுல்லாக நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படுது இது மெல்ல மெல்ல அவங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி நம்ம ட்ரக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கல்லீரல் வந்து நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுடைய ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு புது ரத்தம் நல்லா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரெஜூனேட் ஆகி வர்றதுக்கு ஒரு ஒன் டேஸ் நம்மளுக்கு ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக நம்ம சிகிச்சையை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மொதல் மாதிரி அவங்க ஆயிடுவாங்க நார்மலாக ஆகிடுவாங்க பயப்பட தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் அவங்கள நேரில் கூட்டிட்டு வாங்க நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து வர்ம சிகிச்சை நம்மக்கிட்ட வந்து இருக்கு அந்த மாதிரி சிகிச்சைகள் எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நரம்புகளும் நல்லா வலிமையாகும் மசில்ஸும் நம்மளுக்கு நல்ல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அந்த கெண்டக்கால் சதை அதே மாதிரி அக்ளி ஆன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சதை இது எல்லாமே வந்து வீக்காக இருக்கிறதுனால தான் நடக்க முடியாது அதுதான் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு எலும்பு வந்து நம்மளுக்கு நேராக நிற்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது மசில்ஸ் தான் நம்மளுக்கு ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது மசில்ஸ் தான் அந்த அக்ளி ஆன் தான் அங்கே நல்லா நம்மளுக்கு வலிமையாக ஆரம்பிச்சிது அப்படின்னா திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நேரில் கூட அழைச்சிட்டு வந்து பாருங்கள் சரியாமா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன ஆண்டாள்ங்க எங்க இருந்து கால் பண்றீங்க ஆண்டாள் விழுப்புரம்ங்க ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி தான் உங்க வயசு நாற்பத்தி ஆறு ஓகேமா டாக்டர் தேவசரவணியா இணைப்புல தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்க எப்ப பாரு ஃபுல்லா உடம்பு ஒரே பெயினாவே இருக்குது ஒரே சோர்வா இருக்குது சரி ரைட் சைடுல ரைட் சைடுல ஷோல்டர் கையெல்லாம் வலிக்குதுங்க சரி ஓகே அம்மா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுமா நாற்பத்தி ஆறு ஃபார்ட்டி சிக்ஸ் சரி கழுத்து திருப்ப முடியுதா கையெல்லாம் தூக்க முடியுதா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹாண்ட் எல்லாமே ஈஸியா தூக்க முடியுதா உங்களுக்கு கையெல்லாம் தூக்கலாம் முடியுது ஒரு அந்த சரி ஓகே இப்போ உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியா சிசேரியனா

மோஸ்ட் ப்ராப்ளி இது நிற்கக்கூடிய ஒரு ஏஜில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எல்லாமே நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறதுனால போன்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிக்கும் போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும் சரியா நம்மளுக்கு அந்த ஆஸ்டியோ கிளாஸ்ட் அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் இந்த மாதிரி செல்ஸ் எல்லாமே நம்ம அதனால தான் நம்மளுக்கு எலும்புகள் நம்மளுக்கு உருவாகி இருக்குது இந்த டைமில் நம்மளுக்கு வந்து இஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப லேக் ஆகுறதுனால என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எலும்பில் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு உள்ளே அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்மளுக்கு கேப் விழுக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தொலை தொலையாக நம்மளுக்கு பெரிய போர்ஸ் மாதிரி நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் போன் எல்லாமே நம்மளுக்கு வீக்னஸ் ஆகி நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஜைல் ஆயிரும் போன்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பாடி ஃபுல்லாவே நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த இது வந்து நம்மளுக்கு எதனால வலி இருக்கு எதுக்காக எந்த காரணத்தினால வலி இருக்கு அப்படின்றத ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது ஆனா அவங்க வந்து எந்த ஒரு காரணமும் வந்து இருக்காது கீழேயும் விழுந்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு கீழே விழுந்திருக்கவும் மாட்டாங்க இல்லை சர்ஜரி அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு பெயின் வந்து அக்ரவேட்டடாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கூடவே சேர்த்து உடம்பு அசதி இருக்குதுன்னு சொல்கிறீங்க உடல் சோர்வும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆஸ்டியோ கிளாஸ்ட் இந்த ஃபார்மேஷன்ஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுருக்கலாம் இதனால தான் உங்களுக்கு டயர்ட்னஸும் இருக்குது அதே மாதிரி இது ஏற்படுறப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட்னோட லெவல்ஸும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் அனிமிக்காகவும் நம்ம ஆக ஆரம்பிப்போம் இப்படி இருக்கப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே எங்களோட ஆர்ஜியர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சரி பண்ணிடலாம் போன் டென்சிட்டி அப் குறையிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்ம மருந்துகள் எடுத்தா மட்டும்தான் போன் டென்சிட்டி நம்மளுக்கு குறையாம இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக நம்ம உணவுகளும் நம்ம சேர்த்து எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு போன் டென்சிட்டி நம்மளுக்கு குறையாம இருக்கும் ஒன்ஸ் போன் டென்சிட்டா ரொம்பவே குறைஞ்சிருச்சு விட்டமின் டி சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு பதினஞ்சு பத்துக்கு கீழே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா பெயின் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிரும் பெயின் கில்லர் போட்டா கூட அவங்களுக்கு வந்து பெயின் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வர்சான கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை தமிழ்நாட்டில் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள்லையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு ஐந்து மாநிலங்கள்ல எங்களுடைய மருத்துவமனை இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கு கர்நாடகால இருக்கு ஆந்திரால இருக்கு தெலங்கானால இருக்கு எங்கே வேணாலும் பார்க்கலாம் அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான் நாடி பார்த்து என்ன மாதிரியான வியாதிகள் இருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு எதனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஆரம்பித்திருக்கு எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது எல்லாத்தையும் அறிந்துட்டு தான் அவங்களுக்கு மருந்துகள் வந்து கொடுக்குறது எல்லாமே மூலிகை மருந்துகள் தான் எந்த மருந்துகளும் அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது எதனால அப்படின்னா நம்ம எல்லா மருந்துகளும் சாதாரணமாக ஒரு சுக்கு எடுத்துக்கிட்டால் கூட அந்த சுக்கை வந்து நம்ம தோலை ஃபுல்லாக நீக்கி அதை வந்து கற்சுண்ணாம்பில் நல்லா ஊற போட்டு அதை வந்து வெ நிழலில் உலர்த்தி நல்லா காய வச்சுட்டு அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மருந்துக்கெலாம் நம்ம தயார் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் இருக்கோம் அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது எல்லா மருந்துகளும் முறையாக தயார் பண்ணுறோம் அதனுடைய ஃபார்முலேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதனுடைய அளவுகள் எல்லாமே எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்டாக போட்டு தான் நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி எல்லா மருந்துகளுக்கும் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸ் எல்லாம் எங்கள்ட இருக்கு அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது பயப்படாமல் தைரியமாக மருந்துகள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மருந்துகள் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறப்போ மருந்துகள் வந்து தயார் பண்ணுறப்போ ஒரு இருபது முப்பது மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் தயார் பண்ணுறதுனால எடுத்த உடனே உங்களுக்கு கேட்கவும் ஆரம்பிக்கும் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய உபாதைகள் பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அது மருந்து எடுத்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேயே நீங்களே வந்து உணர ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு வியாதிகளும் வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஒவ்வொரு வியாதிகள் வந்து நாலு வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருபது வருஷமா வச்சிருப்பீங்க அப்போ ஒவ்வொருத்தவங்க வியாதியினோட பொறுத்து அதனுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய அதனால ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகள் இதை பொறுத்து நாங்க சொல்லக்கூடிய கால அளவு மட்டும் நீங்க கரெக்டா மருந்துகள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வியாதி வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துர்லாம் வியாதி சரியாகவும் ஆயிடும் அதே மாதிரி நாங்க சொல்லக்கூடிய உணவு முறைகள் கரெக்டா சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வியாதி வந்து முழுமையாக குணமாகி வெளியே போயிடும் அதே மாதிரி நாங்கள் செய அந்த உள் உறுப்புகளுடைய செயல்திறனையும் நாங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருவோம் அது நல்லா இயங்குற மாதிரி நல்லா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு பழையபடி உங்களுக்கு யங் ஏஜில் நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி அவங்க உடம்பு வந்து ஒத்துழைக்க ஆரம்பிச்சிரும் அது மாதிரி உடம்பு வந்து மாற ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வைத்தியம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒரு நோய் நம்ம உடம்பு விட்டு நம்மளுக்கு வெளியே போயிட்டு அது திரும்ப நம்ம வாழ்நாள் முழுக்க அது வராத மாதிரி நம்ம வந்து உடம்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்ம பாதுகாத்தணும் இந்த மாதிரியான இதை தான் வந்து எங்களுடைய மூலிகை மருந்துகள் வந்து இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் தான் பண்ணி கொடுக்குது இதனால தான் வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது திரும்ப வராத அளவுக்கு நம்ம மருந்துகள் கொடுத்து நல்லாவே குணப்படுத்தி விட்டுருவோம் ஸோ அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக இந்த மாதிரியான வைத்திய சிகிச்சைகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் கவிதா மேடம் எங்க கால் பண்றீங்கம்மா விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி அப்பாவுக்காக கேக்கணும் அப்பாவோட வயசு என்னம்மா

சரி ஓகே இந்த மாதிரி இருக்குது ஃபைவ் இயர்ஸாக இருக்குது ஆமாம் ஃபைவ் இயர்ஸ் ஓகே இப்போ இது கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொரியாசஸ் ப்ராப்ளம்க்கு வந்து சுத்தமான பசுவினுடைய வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கரெக்டாக அந்த பேச்சஸ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க தேங்காய் எண்ணெய் இருக்குது பாத்தீங்களா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நீங்களே வந்து தேங்காவை கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டு கொஞ்சம் காய வச்சு அதை வந்து எடுத்து நல்லா செக்கில் வந்து ஆட்டை கொடுத்துருங்க அவங்க ஆட்டி அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணெயா நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க சும்மா சாதாரணமாக ஃபில்ட்ரு மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி எண்ணெய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து ஒரு பாட்டிலில் ஒரு டிரான்ஸ்பரண்டான பாட்டிலில் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெயை தாண்டி உங்களுக்கு அந் அந்த சைடு உள்ள இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்கணும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கமர்ஷியலாக அந்த மாதிரிலாம் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும் ஃபுல்லாக அதனுடைய இன்க்ரீடியன்ஸு அதில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை அத்தனை அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க எண்ணெயை வந்து இப்படி ஊற்றுனீங்க அப்படின்னாவே அந்த சைடு உள்ள இமேஜஸ் எல்லாமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் அவ்வளோ கிளியராக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எண்ணெய் இருக்கக்கூடாது அதனால நீங்களே செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சு நல்லா உடம்பு கை கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நல்லாவே சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி கடல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த கடல் தண்ணியில் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் காலை வச்சு அதில் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய அந்த பித்த வெடிப்பு அந்த இந்த காலில் ஏதாவது தோல் உது உதிர்ந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன ரணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு ஆற ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு கடல் தண்ணி வந்து ரொம்ப வீரியமானது அதே மாதிரி நம்ம சொரியாசஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் கடல் தண்ணியில் நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த உப்பு அந்த உப்பு சத்துனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த புண் எல்லாமே நல்லா ஆற ஆரம்பிச்சிரும் அந்த உப்பு வந்து அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு திறன் அதுக்கு வந்து இருக்கு அந்த சத்துக்கள் வந்து அதுக்கு இருக்கு அது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாவே குணம் ஆக ஆரம்பிச்சிரும் மே இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப படைகள் வந்து இருக்குது மருந்து எடுக்கிறப்போ ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து சரியாகுது திரும்பவும் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜி வந்து உங்களுக்கு இருக்கும் ஐஜி லெவல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் மனசையும் ஃபஸ்ட் நல்லா அமைதிப்படுத்திட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸு ஆயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே சரியாயிடும் அதே மாதிரி தொடர்ந்து ஒரு நோய் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு இவ்வளோ நாள் நீங்கள் மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டியது வரும் அப்படின்னா ஒரு மூன்று மாதமோ இல்லை ஆறு மாத காலமோ தொடர்ந்து நீங்கள் சிகிச்சைகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து நல்லாவே சரியாயிடும் உடம்புல எந்த இடத்துல அந்த பேட்சஸ்லாம் இருந்ததோ அந்த தடம் கூட தெரியாத அளவுக்கு உடம்பு நல்லா ஆயிடும் நல்லாவே கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா படிப்படியாக வந்து நீங்கள் ஆயில் ஆயின்மெண்ட்டு இது எல்லாத்தையும் வந்து தடவை கொடுப்போம் அது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் நம்ம அதையும் நம்ம படிப்படியாக நம்ம குறைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வரவே செய்யாது அக்ரவேட்டும் ஆகாது அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது தொடர்ந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ட்ரைனஸ் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் எப்போவுமே வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக நான் அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம கை கால் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி நம்ம மாய்ஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குளிர்காலத்தில் நேச்சுரலாகவே நம்மளுடைய பாடி வந்து வறட்சி ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம் கண்டிப்பாக நம்ம வந்து எண்ணெய் இந்த மாதிரிலாம் தடவி நம்ம மாய்ஸ்சர் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை வந்து நம்ம ஆயில் பாத் எடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செபேஷியஸ் கிளாண்ட்ஸு ஸ்வெட் கிளாண்ட்ஸு எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஆக்டிவ் ஆகிறப்போ அது நல்லா ஃபங்க்ஷன் இருக்கப்போ நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு நம்மளுடைய மாய்ஸ்டரை வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராது வாழ்நாள் முழுக்க திரும்ப வரவே வராது சரியாயிடும் இது வந்து அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்காங்க அவருடைய அகஸ்தியர் பரிபூர்ணம் நானூறுல இந்த சொரியாசஸ் வியாதி வந்து கண்ம நோயாக இருந்தாலும் கூட இது பூரணமாக சரியாயிரும் சொல்லியிருக்காரு ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்துட்டு சக்கரை வியாதி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கும் பொதுவா சுகர் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குன்னு தான் எங்க எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனா நீங்க நிகழ்ச்சியில ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கும் சொன்னீங்க இருபது டைப்ஸ் ஆஃப் சுகர் இருக்கு அதெல்லாம் குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு எப்படி அதை நீங்க வேரி பண்றீங்க மேம் ஓகே இப்போ சர்க்கரை வியாதி அப்படின்னு வலிவகுத்தப்போ இருபது வகையான வியாதிகள் இருக்கு அப்படின்றது தமிழ் மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு வகைகள் இப்போ இந்த இருபது வகைகள் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் உபாதைகள் அவங்களுடைய இதை தான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுவோம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் கை கால் எல்லாமே எரிச்சல் இருக்கு அப்போ அந்த எரிச்சல் வந்து நம்மளுக்கு ஏற்படுறப்போ நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதினால நம்மளுக்கு எரிச்சல் ஏற்படுறப்போ நம்ம வந்து இது பித்தத்தினுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் ஒரு சில பேத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பித்தம் வந்து உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் பித்தம் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடல் எடை வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து பித்தம் வந்து அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி ஒரு சில பேர்த்துக்கு டயபிட்டிஸ் வந்த பேஷண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உடம்பு எடை வந்து குறையிறது இந்த மாதிரி இதோட சேர்த்து வாய் வறட்சி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க உடம்புல அங்கங்கே பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நரம்புகள் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு வாதத்தினால நம்மளுக்கு உருவாகுனது அதே மாதிரி கபத்தினால உருவாகிறது வந்து சர்க்கரை வியாதியோட சேர்த்து அவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு எல்லாமே வந்து அசோசியேட்டாக கோல்டு ரிலேட்டட் சிம்டம்ஸ் இருக்கும் அதே மாதிரி நீர் கோர்த்துட்டு இருக்குது கால் வீக்கம் அடிக்கடி காணப்படும் பார்த்தீங்களா ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு கபர் ரிலேட்டடு அதே மாதிரி ஒவ்வொரு தொந்தமும் சேர்ந்து சேர்ந்து வரும் வாதமும் பித்தமும் சேர்ந்துருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கபமும் ஒரு சில பேர்த்துக்கு சேர்ந்துருக்கும் வாதமும் கபமும் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி வந்து இருபது வகையான கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இது ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய நாடியில் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன வகையான நாடிகள் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம கரெக்டாக அவங்களுக்கு என்ன வகை அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது பேஸ் பண்ணி நம்ம மருந்துகள் கொடுக்கும் போது தான் கண்டிப்பாக நம்மளுக்கு முழுமையாக சரியாகும் இந்த கை கால் எரிச்சல் இருக்க போதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பாடியோட ஹீட்டு அவங்களுக்கு வந்து லிவர் லிவரை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறப்போ பாடியில் வந்து நல்லா ஹீட் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முழுமையான ஒரு குணம் கிடைக்கும் இந்த மாதிரி அவங்களுடைய வகைகள் என்ன தெரிஞ்சு அவங்களுடைய நாடி பார்த்து நம்ம முறையான சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை வியாதி வந்து முழுமையாக சரி பண்ணிடலாம் திரும்ப வராமலும் பார்த்துக்கலாம் ஓகே இன்னும் தொடர்ச்சியாக பல தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அது டாக்டர் கால்